हर हर शंकर जय जय शंकर महापरिवाचरणम् महापरिवा अतिथि उपचारम् अतिथि उपचारम् नम्मुडिय पन्पाडु वीट्टुक्कु यारावदु वंदाल अवर्गलै सापीड सोल्लाविट्टालुम् कोंजम् कापी टिफन एदावदु त्रिप्तियाग कोडुप्पदु कालत्तिर्केट्र अतिथि उपचारमाग इरुक्कट्टुमे एन्पदर्काग इदै सुरुक्कि अळिक्किरेन् அப்பொழுது பல வருடங்களுக்கு முன் காஞ்சி மகாஸ்வாமிகள் கலவையில் தங்கியிருந்த நேரம். அன்று ஞாயிற்றுக்கிழமை. தரிசனத்திற்கு ஏக கூட்டம். ஒவ்வொருவராக நமஸ்கரித்து சுவாமிகளிடம் ஆசை பெற்று நகர்ந்தனர். ஒரு நடுத்தர வயது தம்பதி ஆச்சாரியாலை நமஸ்கரித்து எழுந்து கைகூப்பி நின்றனர். அவர்களை கூர்ந்து நோக்கிய பெரியவா, அடடே, யாரு? பாலூர் கோபாலனா? ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்த, அப்போ என்னமோ கஷ்டம்னெல்லாம் சொல்லிட்டு வந்திருந்த, இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்கியோல்லையோ என்று சிரித்து கொண்டே வினவினார். உடனே அந்த பாலூர் கோபாலன், பரம சௌக்கியமாக இருக்கும் பெரியவா, நீங்கள் உத்தரவு பண்ணபடியே நித்தியம் மத்தியான வேளையில் ஒரு அதிதிக்கு எதிர்பாரா விருந்தாளி என்று சொல்லலாம். சாப்பாடு போட ஆரம்பித்ததுலேருந்து நல்லதே நடந்துட்டு வர்றது பெரியவா. வயல்களில் விளைச்சல் நன்னா ஆறுது. முன்ன மாதிரி பசுமாடுகள் மறிஞ்சி போகிறதில்லை. பிடிபடாமல் செலவாயின்றிருந்த பணம் இப்பொழுதெல்லாம் கையில் தங்க ஆரம்பிக்கிறது. எல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணி செய்ய சொன்ன அதிதி போஜனம் மகிமைதான் பெரியவா. தினமும் செஞ்சின்றிருக்கேன், வேறு ஒன்றும் பெருசாக பண்ணிடலை என்று கண்களில் நீர்மல்க கூறினார். அருகில் நின்றிருந்த அவர் மனைவியிடமும் ஆனந்த கண்ணீர். பேஷ் பேஷ், அதிதி போஜனம் பண்ண வைக்கிறதால நல்லது உண்டாகுதுங்கிறத புரிஞ்சுண்டியோன்னோ, அது போரும் எனக்கு. அது சரி, இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே என்ன பார்க்க வந்துட்டேல், அங்கே பாலூரில் யார் அதிதி போஜனம் பண்ண வைப்பா என்று கவலையுடன் விசாரித்தார். உடனே கோபாலின் மனைவி, பரபரப்போடு, அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் பெரியவா கிளம்பி வந்திருக்கோம் என்று கூறினார். ஒரு நாள் கூட அதிதி போஜனம் விட்டு போகாது என்றார்கள். இதை கேட்டவுடன் மகாஸ்வாமிகளுக்கு பரம சந்தோஷம். அப்படித்தான் பண்ணணும். பசிக்கிறவாளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராகியம் வேணும். அதிதிக்கு உபச்சாரம் பண்ணுறது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்றும். ஒரு நாள் சாட்சாத் பரமேஸ்வரனே அதிதி ரூபத்தில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவார் தெரியுமோ? குதூகலத்துடன் பேசினார் மகாபிரிவா. இந்த அனுகிரக வார்த்தைகளை கேட்டு மகிழ கியூவில் நின்றிருந்த அனைவரும் விரைந்து சுவாமிகளை சூழ்ந்து நின்று கொண்டனர். அனைவரையும் கீழே அமர சொல்லி ஜாடை காட்டினார் பெரியவா. பக்தர் கூட்டம் கீழே அமர்ந்தது. ஒரு பக்தர் சுவாமிகளை கேட்டார், அதிதி போஜனம் பண்ணி வைக்கிறதுல அவ்வளவு மகிமை இருக்கா சுவாமி? பின்ன, கண்டிப்பாக, ஆமாம், மோட்சத்துக்கே அழைச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது. ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்கு. இதை இந்த கோபாலன் மாதிரி அனுபவச்சவாள் கிட்ட கேட்டாதான் சொல்லுவா. அப்பேற்பட்ட வசந்த தர்மம் அது. ஒரு பக்தர் எழுந்து நமஸ்கரித்து விட்டு, பவ்யமாக, எம் பேர் ராமசேது, திருவண்ணாமலை சொந்த ஊர். ஆச்சாரியாலை நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த அதிதி போஜன மகிமையை பற்றி இன்னும் கொஞ்சம் விசாலமாக நாங்கள்லாம் நன்னா புரிஞ்சுக்கிறாப்புல கேட்க ஆசைப்படுறோம். பெரியவா கிருபை பண்ணணும் என்றார். அனைவரும் அமைதியுடன் அந்த நடமாடும் தெய்வத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பரபிரம்மம் பேச ஆரம்பித்தார். 1938 ஸ்ரீ சங்கர மடம் கும்பகோணத்தில் நிர்வாகம் பண்ணின்னு இருந்தது. அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள்லாம் ஸ்ரத்தையோடு கேட்டாலே இதில் இருக்கிற மகிமை நன்னா புரியும். சொல்கிறேன், கேளுங்கோ. சற்று நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் பெரியவா. கும்பகோணம் மாமாங்க குளத்தின் மேலாண்ட கரையில் ஒரு பெரிய வீடு உண்டு. அதில் குமரேசன் செட்டியார்னு பலசரக்கு கடை வியாபாரி ஒருத்தர் குடியிருந்தார். நோக்கு நன்னா ஞாபகம் இருக்கும். அவரோட தர்ம பத்தினி பேர் சிவகாமி ஆச்சி. அவள் காரைக்குடி பக்கத்தில் பள்ளத்தூரை சேர்ந்தவா. அந்த தம்பதிக்கு குழந்தை குட்டி கிடையாது. மளிகை கடையை பார்த்துக்கிறதுக்கு
அவள் ஊர்லேருந்து நம்பகமான ஒரு செட்டியார் பையனை அழைச்சிண்டு வந்து வீட்டோட வச்சிருந்தா குமரேசன் செட்டியார். குமரேசன் செட்டியாருக்கு அப்போ 55-60 வயசு இருக்கலாம். அந்த ஆட்சிக்கு 50 தான் இருக்கும். சதா சர்வ காலமும் அவள் ரெண்டு பேரோட வாயிலிருந்தும் சிவசிவா சிவசிவாங்கிற நமஸ்காரம் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். வேற பேச்சே கிடையாது. செட்டியார் வீட்டில் ஒரு ஒத்தை மாட்டு வண்டி இருந்தது. அதில் ஆட்சியை உட்கார வச்சுண்டு ரெண்டு பேரும் நித்தியம் காலங்கார்த்தால் வண்டியில் கிளம்பிடுவா. காவிரியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வருவா. ஸ்நானத்தை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான். அப்படி ஒரு அந்யோன்யமான தம்பதியாக இருந்தாவான். அவளை பற்றி இதையெல்லாம் விட தூக்கி சாப்பிட்டுடுற மாதிரி ஒரு சமாச்சாரம் சொல்ல போகிறேன்னு பாருங்கோ. ஆச்சாரியால் பேசத் தொடங்கினார். பல வருஷங்களாக அந்த தம்பதிகள் என்ன காரியம் பண்ணினா அப்படிங்கிறது தெரியுமா? அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்ணுறது. ஆச்சரியப்படாதீங்கோ, அந்த தம்பதிகள் பல வருஷங்களாக அதிதி போஜனம் பண்ணின்னு இருக்கா. பிரதி தினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவளுக்கெல்லாம் முகம் கோணாமல் வீட்டு கூடத்தில் உக்காத்தி வச்சு போஜனம் பண்ணி வைப்பா. சிவனடியார்களை வாசத்தின் நேரில் உட்கார வச்சு ரெண்டு பேருமா சேர்ந்து கை கால் அலம்பி விட்டு வஸ்திரத்தாலே தொடச்சி விட்டு சந்தன குங்குமம் விட்டு கூடத்துக்கு அழைச்சிண்டு போய் உட்காத்து வைப்பா. அவள் கிரகத்தில் சமையல்கார ஒருத்தரையும் வச்சுக்கல. எத்தனை அதிதி வந்தாலும் அந்த அம்மாவே தான் தன் கையால் சமைச்சு போடுவாள். அதுலேயும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டேன்னா, வந்திருக்கிற சிவனடியார்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பதார்த்தங்கள் பிடிக்குமோ அதை அவா கிட்டேயே கேட்டுட்டு போவான். வாங்கிண்டு வந்து பண்ணியும் போடுவாள். அப்படி ஒரு வசந்த மனசு. இதெல்லாம் சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறேளா? அது வேற ஒரு ரகசியமும் இல்லை. மடத்துக்கு ரொம்ப வேண்டிய சுந்தரம் ஐயர் குமரேசன் செட்டியாரோட கணக்கு வழக்குகளை பார்த்துட்டிருந்தார். அவர்தான் சாவகாசமாக இருப்பாரே, இதெல்லாம் அவர்தான் எனக்கு சொன்னார். இப்போ புரிஞ்சுதா? ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சின்னு இருந்தது. ஒரு அதிதியை கூட காணோம். கொடையை பிடிச்சிண்டு மகாமக குளத்து படிகளில் இறங்கி பார்த்தார் செட்டியார். அங்கே ஒரு சின்ன மடத்தில் சிவனடியார் ஒருத்தர் ஸ்நானமெல்லாம் பண்ணி விபூதி இட்டுண்டு உட்கார்ந்துருந்தார். அவரை பார்த்து போஜனத்துக்கு அழைச்சிண்டு வந்தார் செட்டியார். அவர் கொஞ்சம் நன்னா வாசிச்ச சிவனடியார் போல இருக்கு. தேவாரமெல்லாம் பாடிண்டே வந்தார். காலலம்பி விட்டு கூடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு செட்டியார் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணியது அந்த தம்பதிகள். செட்டியாரின் தர்ம பத்தினி சிவனடியார்கிட்ட போய், சுவாமிக்கு என்ன காய்கறி பிடிக்கும் சொல்லுங்கோ, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு போட்டுடுறேன் என்று கேட்டார். சிவனடியாருக்கோ நல்ல பசி போல. அவர் எழுந்திருந்து கொல்லை பக்கம் போய் பார்த்தார். கொல்லையில் நிறைய முளைக்கீரை முளைச்சிருந்தது. அதை பார்த்துட்டு உள்ளே வந்தார். வேற ஒன்றுமே வேண்டாம், முளைக்கீரை கூட்டும் கீரைத்தண்டு சாம்பாரும் பண்ணால் போரும்னார். கையில் ஒரு மூங்கில் தட்டோட கீரை பறிக்க போனார் செட்டியார். அப்போ மழையும் விட்டுடுத்து. நாழியாயிண்டே போடுது. சிவனடியாருக்கோ நல்ல பசி. கீரையை நாமும் சேர்ந்து படித்தா சீக்கிரமாக முடிச்சுடலாமே, சீக்கிரமாக சாப்பிட்டுடலாமேங்கிற எண்ணத்தில் தானும் ஒரு மூங்கில் தட்டை வாங்கிண்டு கீரை பறிக்க போனார் சிவனடியார். இவா ரெண்டு பேரும் கீரை பறிக்கிறத சிவகாமி ஆச்சி கொள்ள வாசப்படியிலேருந்து நின்று பார்த்துட்டே இருந்தாலாம். பறித்து கொண்டு வந்து ரெண்டு பேரும் கீரை தட்டை கொண்டு வந்து ஆற்றுள்ள சமையல் கட்டுக்குள்ளே வச்சிட்டா. அந்த அம்மா உடனே என்ன பண்ணா தெரியுமா? ரெண்டு கீரை தட்டையும் தனித்தனியாக அலம்பினா. ரெண்டு அடுப்பை தனித்தனியாக மூட்டி ரெண்டு தனித்தனி வானலில் கீரையை போட்டு அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்துட்டுருந்த சிவனடியாருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, ரெண்டும் ஒரே முளைக்கீரை தானே, ஒரே பாத்திரத்தில் போட்டு சமைக்காமல் இப்படி தனித்தனியாக அடுப்பு மூட்டி இந்த அம்மா பண்ணுறாளே அப்படின்னு குழம்பி போனார். சித்த நாழி கழித்து கீரை வானலியை ரெண்டையும் கீழே இறக்கி வச்சுட்டு அந்த அம்மா சிவனடியாரோட கீரை மாத்திரம் தனியாக எடுத்துட்டு போய் பூஜை ரூமில் வச்சு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணினான். இதை பார்த்துட்டுருந்த சிவனடியாருக்கு பொறுமை பிடிபடலை. அவர் என்ன நினச்சிட்டார், நாம் ஒரு பெரிய சிவபக்தன் சந்நியாசி, அதனால் நாம் பறித்த கீரையை தான் சிவபெருமான் ஏற்றுப்பார் அப்படிங்கிறத இந்த அம்மா புரிஞ்சுன்ட்டு நிவேதனம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசில் தீர்மானம் பண்ணிட்டார்.
இருந்தாலும் போஜனம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிவேதன விஷயத்தை அந்த அம்மா கிட்ட கேட்டுடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். போஜனம் முடிஞ்சு வந்து உட்கார்ந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த ஆச்சியிடம் கேட்டார். ஆச்சி என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஐயா, கொள்ளையில் கீரை பறிக்கிறச்ச நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். என் ஆத்துக்கார் சிவசிவான்னு சிவநாமத்தை சொல்லிண்டே பறிச்சார். அது அப்போவே சிவனார்ப்பணம் ஆயிடுத்து. திரும்ப நிவேதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பறிச்சேன்னோ, அதனால தான் தனியாக அடுப்பு மூட்டி உங்கள் கீரையை மட்டும் கொண்டு போய் சுவாமிக்கு வச்சு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னான். இதை கேட்ட உடனே அந்த சிவனடியாருக்கு என்னவோ மாறி ஆயிடுத்து. ரொம்ப சங்கோஜப்பட்டுட்டார். தம்பதி ரெண்டு பேரும் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணினான். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த ஆட்சியோட பக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி புறப்பட்டார். அப்படி அண்ணம் சாப்பாடு போட்ட ஒரு தம்பதியவா நிறுத்தினார் ஆச்சாரியாள். பக்தர் கூட்டம் பிரமிப்புடன் அமர்ந்திருந்தது. ஒருவரும் வாய்த்திருக்கவில்லை. சுவாமிகள் தொடர்ந்தார். இப்படி விடாமல் அதிதி போஜனத்தை பிரதி தினமும் பண்ணி வச்சுருக்குவாவா. அவளுக்கு கிடைச்ச பல பிராப்தி பிரயோஜனம் என்ன தெரியுமா? சில வருஷங்கள் கழித்து சஷ்டியத்தை பூர்த்தி 60 வயது பூர்த்தி எல்லாம் அவா பண்ணிண்டா. ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் 4 கால பூஜையில் உட்கார்ந்து தரிசனம் பண்ணினான். வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஓச்சலாக இருக்குன்னு சொல்லிண்டே பூஜை ரூமில் உட்காந்தவா அப்படியே கீழே சாஞ்சிட்டா. பதறி போய் சிவகாமின்னு கத்திண்டே போன செட்டியார் உள்ளே போய் பார்த்தா செட்டியாரும் அந்த அம்மாவுக்கு பக்கத்திலேயே சாஞ்சிட்டார். அவ்வளவுதான். அந்த மகா சிவராத்திரி அன்னிக்கே ரெண்டு பேரும் ஜோடியாக சிவசாயுஜ்யம் அடைஞ்சிட்டா. அதிதி போஜனம் விடாமல் பண்ணி வச்சதுக்கு அந்த தம்பதிகளுக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேலா? இப்போவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னிக்கு அந்த தம்பதி நினச்சிப்பா. அப்படி அன்னம் போட்ட ஒரு தம்பதி அவா. கேட்டுக்கொண்டிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் கசிந்தது. இடத்தை விட்டு எழுந்து அந்த நடமாடும் தெய்வம் மணி கிட்டத்தட்ட 2 ஆயிடுத்து போல் இருக்கு. எல்லோரும் பசிக்கு போங்கோ, உள்ளே போய் நின்னா சாப்பிடுங்கோ என கருணையுடன் அனுப்பி வைத்தார். பக்தி என்பது பண்டம் மாற்றுவது போல ஏதோ ஒன்றுக்கு ஒன்று கொடுப்பது போல ஆகக்கூடாது. நாம் எதையும் கிஞ்சித்தும் கருதாமல் சதா சர்வகாலமும் அவனிடம் போய் சேர்வது, ஒன்றையே நினைத்து நினைத்து தன்னையும் மரியாது ஓடுகின்ற சித்தவிருத்தி இருக்கிறதே, அதற்குத்தான் பக்தி என்று பெயர். இதை கேட்டவர் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபரிவாச்சரணம். பெரியவாளை சரணடைவோம்.